Yeah.
அவன் கோமனோ இல்லன்னு நீ சொல்றியா அதை கட்டி விடுறது என்னடா எங்க ஊர் பக்கத்துல கத்துக்கிறாங்க மதகரி ராஜ
எனக்கு பசி அதிகமா இருக்கு, அதனால போய் கனி கொண்டு போய் காட்டுக்கு போய் கனி கொண்டு அப்படின்னு அண்ணா சொல்ல, அண்ணா வார்த்தை தட்டக்கூடாது. காட்டுக்கு சென்றேன், காட்டுக்கு சென்ற நேரத்தில் தம்பி நான் யாரோடய வனத்துக்கு போய்விட்டேன், மதவரி ராஜ வனத்துக்கு சென்று விட்டேன். அந்த மதவரி ராஜனுக்கு தூண்டி மூடு ராட்சத ஒரே தூண்டி முள் கோத்து, ஒரே தூண்டி முள்ள கோத்து நட்டு கடல்ல வீசுவானா, அந்த நட்டு கடல்ல வீசுனே அந்த ஆயிரம் யானை முழுங்க வருது பார், ஆயிரம் யானை முழுங்க வருது பார். மீனு அது எப்பப்பட்ட மீனா இருக்கும்? அந்த வளத்துக்கு சென்றான் மதகர் ராட்சத. தம்பி வர சதமுக ராட்சதனும் அவன் மனைவி காட்டுல சந்தோஷமா அப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அப்ப பார்த்தான் என்னுடைய தம்பி அர்ஜுனன், அவனுடைய கண்ணுக்கு ஏதோ மிருகம் தான் இருக்கு, பாலத்தை எடுத்தாலும் பாலத்தை போட்டு பாலத்தை போட்டு விடுனே. அந்த சதமுக ராட்சதன் இருக்காம அவனுடைய மனைவி மீதில் பட்டு விட்டான், அவள் அங்கே இறந்து விட்டான். அப்ப பார்த்தாலும் சதமுக ராட்சதன், அடே அர்ஜுனா உன்னிட நான் வம்பு சண்டைக்கு வரவில்லையே, ஆட படுபாவி, ஆட சண்டாளா, ஆட துரோகி, என் மனைவி கொன்று விட்டாயே, உன்னை விடுவனா? விடவே மாட்டேன், விடுவே, உன்னை விடுவதே இல்லை. அப்படி மனதில் எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் அவனுக்கு கடுபா நடந்து, தம்பி என் தம்பி அவனிடம் அடிபட்டு அடிபட்டு பிடித்து ஓட்டம், ஐயோ சொல்ல அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? நானும் கொஞ்சம் உயிருக்குமா, தம்பி தான் அவன் அப்படியே கப்பிடுகிறான். இவன் சொல்ல அந்த வழியாக நான் வந்தேன், நான் வந்தவனே மீண்டும் சண்டை கூப்பிடுறேன்.
இவன் கையை உடைச்சு இவன் திறந்தலையே இனிமே அவன் உயிரோட விடலாமா விடவே கூடாது விடவே கூடாது அப்படின்னு கெளிக்கவனுக்கு சண்டை போற நேரம் கட்டுமாறு நடக்குது சண்டை போடுற நேரம் என் தம்பி வந்து குறுக்க நின்றான் அண்ணா என் உயிருக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்னுடைய உயிருக்கு அடைக்கலம் கொடுத்தார் உயிருக்கு நீ அடைக்கலம் கொடுக்கற இப்ப உயிருக்கு ஆபத்துனா அத பார்த்து நான் சும்மா இருக்கலாமா இருக்க கூடாது சும்மா இருக்கலாமா இருக்க முடியாது இருக்க முடியாது அதனால என்னுடைய உயிருக்கு அடைக்கலம் கொடுத்தா இப்ப இவருடைய உயிருக்கு ஆபத்து என்றா அத நான் தானே கேட்கணும் நான் என் வார்த்தை கேள் அப்படி என் தம்பி சொல்ல நான் என்ன தெரியுமா சொன்னேன் அடி அர்ஜுனா போ இருவரும் சண்டை போற நேரத்தில் எங்க மாமா கோபால கண்ணாங்க வந்துட்டாங்க எனக்கு பேர் மத்தகாரிய பூஜம் எனக்கு பலம் 16,000 ஏழை பலம் 10,000 சிங்க பலம் படுத்தவர்கள் மொத்தம் 7 பேர் தெரியுமா காட்டுக்கு போவதா ஒன்று புரியவில்லை அண்ணா தன்வாஜ் நான் தனிமா போக கூடாது மனைவி கமலா தனி ஆயத்தன்னு சீக்கிரம்